పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభా నాదయామున మధ్యమా అస్మదాచార్య పర్యంతా వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మ రుగ్మ వ్యామోహత స్ఫటికరాణి ప్రణోయమేనేం అస్మద్గురోర్భగవదోస్య దయైక సింధో రామానుజస్య శరణౌ శరణం ప్రవత్యే భూతం సరస్వమహదావ్య పట్టనాద శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాన్ భక్తాంగ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాం శ్రీమత్పరాంగుసమునిం ప్రణదోస్మి నిత్యం నామ సంకీర్తనం యస్య సర్వపాప ప్రణాశనం ప్రణామోద్యుక్త సమనః తం నమామి హరిం పరం వసుదేవ సుతం దేవం కంసచానూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం. గుష్యతే యస్యన హరే రంగయాత్రే దినే దినే తమహం శిరసా వందే రాజానాం కులశేఖరం. ఇన్నముదుట్టుగేన్ ఇంగే వా పంగిళియే సన్నరంగం పాడవల్ల శ్రీపెరుమాన్ பொன்னஞ்சிரைக்கே முதலியர்வேல் சேரலர்க்கோ எங்கள் குலசேகரன் என்றே கூறு. பகவான் இந்த ஜீவர்கள் சுகமாக இருப்பதற்காகவே லோகத்தில் காணே அஷ்டாவதார மூர்த்தியா ஆவிர்வவிச்சு பரமானந்தத்தை கொடுத்திருக்கான். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப விசேஷமான. ஆனா இந்த ஜீவர்கள் தங்கள் ஆசைகள் நடந்து கொடுத்தனா அது விசேஷமான நாட்கள், தங்களுக்கு பிடித்தவாளை பார்த்துட்டோம்னா அது விசேஷமான நாட்கள், தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறெடுத்தனா அது விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொன்னா பண்டிகைகள், புது வஸ்திரமோ ஏதானும் தனம் கிடைச்சாலோ இல்லைன்னு சொன்னா யாராவது கொண்டாடினாலோ விசேஷமான நாட்கள் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. தங்கள் விருப்பத்திற்கு மாறாக ஒரு நாள் நடந்துடுத்து இல்லைன்னு சொன்னா தேகத்துல ஏதாவது அசௌகரியம் வந்துடுத்து யாராவது திட்டிட்டா அப்படின்னா அதெல்லாம் துக்ககரமான நாட்கள்னு சொல்லி இந்த வாழ்க்கையை அப்படி கூறு போட்டு துண்டாடி விளையாடிட்டு இருக்கா. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது, நிஜமாவே ரொம்ப விசேஷமானதுதான். அற்புதமான ஒரு தாமரை செடி இருக்கு, தாமரை குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இலைகள் இருக்கு, இந்த தாமரை தந்தல்லாம் இருக்கு. ஆனா இருக்கிற தாமரை புஷ்பத்துக்கு தான் மனம் இருக்கு, அந்த தாமரை இலைக்கோ தாமரை தண்டுக்கோ அது இருக்கிற அந்த சேத்துக்கோ மனம் கிடையாது. ஆனாலும் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா தாமரை புஷ்பத்துக்கு மனமும் இல்லை பலமும் இல்லை, இந்த தாமரை புஷ்பம் வரவே முடியாது. அதனால தாமரை புஷ்பம் தான் விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால ஒன்ன ஒண்ணு சார்ந்து எல்லாமே விசேஷமாத்தான் இருக்கு. நம்ம மனசுக்கு ஒத்துக்கலைன்னா கூட சில விஷயங்கள் ரொம்ப விசேஷமாத்தான் லோகத்துல நடந்துருக்கு. எல்லாரும் சூரியனை திட்டம் கோடை காலம் வந்துடுத்தனா அப்படி தகிக்கிறதே அப்படின்னு திட்டம். ஆனா அந்த தகிப்பு தகிக்கலைன்னு சொன்னா கடல்லையும் கிணறுகள்லையும் குளங்கள்லையும் இருக்கிற ஜலத்தை இந்த சூரியனால உரிய முடியாது. அப்படி சூரியனால இந்த ஜலத்தை எல்லாம் கிரகிக்க முடியலன்னா மழை காலத்துல மழை இல்லை. அதனால வெயில் காலத்துல அந்த வெயிலும் விசேஷம்தான், மழை காலத்துல அந்த மழையும் விசேஷம்தான். அதனால நம்ம இது விசேஷம் இது விசேஷம் இல்லைன்னு சொல்லிக்கவே முடியாது.
அப்படி இந்த உலகம் விசேஷம் இல்லை, இங்க இருக்கிற தினங்கள் விசேஷம் இல்லை, இங்க இருக்கிற இடங்கள் விசேஷம் இல்லைன்னு சொன்னா பகவான் பரிசிரமப்பட்டு வைகுண்டத்தையும் திருப்பார்த்தங்களையும் விட்டுட்டு நம்முடைய பாரத தேசத்துல வந்து இந்த வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் அவன் கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனே வந்து கிடக்கிறான்னா இது எல்லாமே விசேஷமா இருக்கிறதுனாலதான் பகவானும் அதி அற்புதமா கஷீராத்திய விட்டுட்டு அற்புதமான பரமபதத்தை விட்டுட்டு அர்த்தாவதார திருமேனியோட இந்த லோகத்தை எழுந்திருக்கான். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் விசேஷம் தான். ஆனா அது விசேஷமா இல்லையான்றது அவாவாவுடைய ஹிருதயத்தை பொறுத்திருக்கு. சதா சர்வகாலமும் பகவத் தியானத்திலேயே நம்ம தலைச்சுண்டு பகவன்நாம சங்கீர்த்தனமே சொல்லிண்டு பகவானுக்காகவே கர்மா பண்ணிண்டு பகவானுக்காக வாழ்ந்துருந்தோம் சொன்னா ஒவ்வொரு க்ஷணம் ஒவ்வொரு நொடி பொழுதும் சத்தியமா விசேஷம் தான். கோபிகளை கேட்டோம்னா கிருஷ்ணன் இருந்த 11 வருஷங்களும் அவளுக்கு கோலாகல வைபவம் தான். நித்தியம் பார்த்தோம்னா அங்க ஏதான ஒரு விசேஷம்தான் கோகுலத்தை. ஏன்னு கேட்டா கிருஷ்ணன் எல்லாரும் மன்ற லீலைகள் பண்ணான், அத்தியாச்சரியமான அமானுஷ்யமான லீலைகள் பண்ணான். இருந்தாலும் இவருடைய மனசு முழுக்க கிருஷ்ணன் விசேஷமா இருந்ததுனால எல்லாமே அவளுக்கு விசேஷமா இருந்தது. சாதாரண சம்சாரிகளுக்கு பகவான் இங்க விசேஷமா இல்லை. ஒரு பூகம்பம் வந்துருக்கா அது விசேஷம், ஒரு சுனாமி வந்துருக்கா அது விசேஷம், ஏதாவது பயங்கரம் நடந்திருக்கா ஒரு விசேஷம். இப்படி என்ன பண்றோம், கெட்ட விஷயங்கள் அதாவது மனசுக்கு ஒவ்வாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை விசேஷம் நினைக்கிறதுனாலே அதெல்லாம் துன்பமா நமக்கு மதிச்சுடுச்சு. ஆனா கோகுலவாசிகளுக்கு ஒரு விக்ராசனம் இல்லைன்னு சொன்னா யார் வந்தாலும் எந்த அசனம் வந்தாலும் அவளை பொறுத்தவரைக்கும் விசேஷம்னா கிருஷ்ணனுடைய மகிமையை பார்க்கலாம். ஒரு பூஜனை வரல, ஒரு அற்புதமான திருநாவர்தன் வரல, ஒரு சகதாசன் வரலன்னு சொன்னா இந்த கிருஷ்ணனுடைய மகிமை லோகத்தை தெரிஞ்சிருக்காரு. அதனால இந்த பகவானுடைய பலம் புரியம்னா இந்த மாதிரி நிகழ்வுகளும் நடந்துட்டு தான் இருக்க. அதனால ஒவ்வொரு கணமும் இந்த லோகத்துல விசேஷமானதுதான். எப்பன்னு கேட்டா நம்முடைய ஹிருதயம் பகவானுடைய சரணாரவிந்தங்கள்லயே இருக்கிற வரைக்கும். குலத்தையரால் வர எங்கேயோ வஞ்சிக்கலத்தில் இருந்தார், ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் இந்த ரங்கநாதனுக்காக ஏங்கி 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 அது நிஜமாவே அவருக்கு விசேஷமாகவே இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் ரங்கனை நினைச்சு தனக்கு ஒரு அழுக வரலைன்னா தான் பாவம் பண்ணிட்டோமோன்னு தோணும்படியான அளவுக்கு ஒரு சாதாரண அப்படி ஒரு பக்தி யாருக்கும் வரது கிடையாது. ரங்கனை நினைச்சு ஒரு அழுக அழுதுட்டோம், 25 ஒரு அழுக அழுதுட்டோம்னா 55 நான் ஒரே அழுகியா பேசிட்டு இருக்கோம். அதுக்கு மேல ஒரு அழுகிய ரெண்டாவது அழுகிய பகவான் நினைச்சு அழுதேன்னு ஒவ்வொரு நாளும் அழவேன்னு சொன்னா பகவானுக்காக எங்களேன்னு சொன்னா மகாபக்தர்களுக்கும் பாகவத்தவர்களுக்கும் அது பாவம் பண்ண மாதிரி. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குறைஞ்சபட்சம் பகவானுக்காக ஏங்கி தவிக்கணும். நிஜமாவே இந்த ஏக்கம் ஹிருதயத்துக்குள்ள வரணும். அதுக்காகத்தான் ராமாயணம், அதற்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம், அதற்காகத்தான் திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் இருக்குன்னு கேட்டா இவர்களுடைய இந்த தவிப்பை இந்த ஏக்கத்தை கேட்டால் அதா அந்தெல்லாம் இப்படி இல்லையே, இப்படி கேவலமா இருந்துட்டு இருக்கோமே, எல்லா விதமான சுகங்களும் கிடைச்சு இந்த சுகத்துக்காக திரும்ப திரும்ப ஏங்குறோமே, அதை விட்டுட்டு பகவானுக்காக ஏங்கலாம்னு மனசு வரமாட்டேங்கிறது நம்ம மனசுக்குள்ள இந்த ஒரு ஏக்கம் வரணும். எல்லா சுகங்களும் நமக்கு கிடைச்சிட்டுதான் இருக்கு, சுகத்துக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. எல்லா விதமான சுகத்தையும் பரிபூர்ணமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். இத்தனை சுகம் அனுபவிச்சுட்டோம்னா ரெண்டு என்னடா ஒரு வேலைன்னா பகவானை ஏங்கி பகவான் அனுபவிச்சு பகவானுக்காக அழுது பகவானுடைய சரணாரவிந்தங்களை கட்டி பிடிச்சுண்டு அபாரான இருப்பதற்காகத்தான் இந்த மனுஷ வாழ்க்கை. எந்த பெரியவாலும் நீங்க சாப்பிட வேண்டாம், தூங்க வேண்டாம், விதவிதமான வஸ்திரம் உடுத்திக்கப்படாது, ஆடை ஆபரணங்கள் பூஷணம் பண்ணப்படாதுன்னா சொல்லவே இல்லை. மனசை பகவானிடத்தை கொடுத்துருங்கோ, அந்த மனசை முழுக்க பகவானுக்காக ஒரு ஏக்கம் இருந்துடுத்தனா இது ஜென்மா சாபல்யமாகும்னு சொல்லி அவ்வளவு அழகா பெரியவான் நிரூபணம் பண்ணா. அதே போல குலசேகர ஆழ்வாரும் ஒவ்வொரு நாளும் விதவிதமான அனுபவங்கள் அவருக்கு. இந்த திருவரங்கத்தில் இருக்கிற எம்பெருமான எப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா, யாரெல்லாம் அனுபவிக்கிறாரோ அவளை போல தானும் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. அவள் பாசரத்தை சொல்லும்போது அவ்வளவாக ஆதிசேஷனுடைய பெருமையை சொல்லி அவர் எப்படி அவ்வளவாக இருளிய சுடர்மணிகள் இணைக்கும் நிற்கு இனத்துட்டி அணிபரம் ஆயிரங்கள்லார்ந்த அறவளத்த பெருஞ்சோதி ஆந்தன் என்னும்னு சொல்லி இந்த ஆதிசேஷனாகப்பட்டவர் தன்னுடைய 2000 கண்கள் நாள் இந்த பெரிய பெருமாள் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறான்னு சொல்லி அதிலேயே கலத்து போய் மெழுகை சிவிர்த்து போய் ஆஹா இந்த மாதிரி கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்றுவரோ கழிக்கும் நாள் என கிளம்பினான். அடுத்த 2வது வாசகத்தை திரும்பியும் இந்த ஆதிசேஷன் கண்கள்னால மட்டும் அனுபவிக்கல, அந்த அனுபவத்தை வாயினால் பாடியும் அனுபவிக்கிற, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கதான் நம்ம உண்டாளன்னு சொல்றான். அந்த மாதிரி குலசேகர ஆழ்வார் மரா
வாயோ நீரங்கியோர் விதங்களார்ந்த மலையுடன் நலனாக உமிழ்ந்த சென்னி ஈயார மலர்ச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிக எங்கும் பரந்ததன்றி காயாம்பு மலர்க்கிறங்கள் அன்னமா கடியரங்க கரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தோனை பற்றி நின்று என் வாயார எஞ்சுகளோ வாழ்த்தும் நாள். எவ்வளவு அழகா அத்தியாச்சரியமா இந்த அற்புதமான அனந்தாழ்வான்னு சொல்லப்படுகின்ற ஆதிசேஷன் தன்னுடைய அற்புதமான ஆயிரம் வாய்களால எம்பெருமான ஸ்துதி பண்ணிட்டே இருக்கார். நமக்கும் ஆயிரம் வாய்கள் இருக்கு, ஆயிரம் அதுக்கு மேல கோடி வாயே இருக்கு. நம்ம நீக்கி முளைச்சு லோகார்த்தமான விஷயங்களை பேசி அடுத்தவாளை பத்தி குத்தம் குறை சொல்லிண்டு தேவையில்லாத விஷயங்களை பேசி அலையறுகின்றவாள். ஆனா ஆதிசேஷனுடைய வாய் பகவான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக மட்டும் இருந்து நிஜமாவே இந்த வாயினால நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல காரியம்னா பகவான் நாம சந்திக்கணும் சொல்றதா வாங்மயம் அபமுச்சது. பகவான் ஜீவில சொல்ல நல்ல விஷயங்களா பேசணும். சத்தியம் வத அப்படின்னு சொல்றது நம்முடைய வேதமே சொல்றது. சத்தியத்தை சொல்லிடா அப்படின்றது எது சத்தியம், எது சத்தியம் பார்த்தோம்னா சத்தியம் மாறிந்தே இருக்க மாதிரிதான் லோகத்தில் இருக்கு. பிரகிருதி மண்டலத்துக்குள்ள சத்தியம்னு சொன்னா பகவான் மட்டும்தான், வேற எதுவும் சத்தியம் இல்லையே, எதுவும் நிரந்தரம் இல்லையே. பெரிய பெரிய உலகம்னு சொல்றோம், ஆனா இந்த உலகம் பார்த்தோம்னா பிரளய காலத்துல இருக்கிற இடமே இல்லாம போயிடுறது. இந்த ஜீவர்களுக்கெல்லாம் சரீரம்னு ஒண்ணு இருக்கு, சரீரம் எல்லாம் போய் பிரளய காலத்துல பகவானுடைய திருமணியில் ஐக்கியமா உட்கார்ந்து கிடக்கு. இந்த ஜீவன்கள் எல்லாம் சின்ன சின்ன ஜோதி ஸ்வரூபம். திரும்பியும் பிரளயம் முடிஞ்ச உடனே பகவான் சிருஷ்டி பண்றா, திரும்பியும் இதுக்கு சரீரம் கிடைக்கிறதுனால இது சத்தியம்னு யாராலையும் நிரந்தரமா சொல்ல முடியல. அப்ப 30 கோடி தேவர்கள் இருக்கானே அவர்களுக்கும் ஒரு போஸ்ட் தான், அவர்களும் சத்தியம் இல்லை. எம்பெருமான் மட்டும்தான் சத்தியமான பிரளய காலத்துல கூட மாறுபடாத ஒரே சத்தியம். பிரளயத்துல கூட அவருடைய ஞானமோ பலமோ ஐஸ்வர்யமோ வீரியமோ தேஜஸோ மாறது இல்லை. இதெல்லாம் இருக்கும் சரீரத்தோட இருக்கும், முழிச்சுட்டு ஒரு சத்தியம், தூங்கிட்டு இருக்கும் போது சத்தியம். முடிச்சுட்டு போது சில பேர் பார்த்தா சண்டை போட்டுட்டே இருப்பா, அடுத்தவளை கொத்த சொல்லிட்டே இருப்பா, ஆனா தூங்கும்போது ஒன்றும் பண்றது இல்லையே. இப்ப இது சத்தியமா அது சத்தியமா, ஏன் முடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சத்தியம், ஆனந்தமா இருந்த ஒரு சத்தியம், துக்கமா இருந்த ஒரு சத்தியம், வெறுப்பா இருந்த சத்தியம், நமக்கே தெரியும். காத்தாலும் எத்தனை ரூபங்கள் நம்ம மாத்தின்றே இருக்கும் பச்சோண்டி மாதிரி, நம்ம பகவான் அப்படி கிடையாது, ஒரே ஸ்தித்தில இருக்கான். அதனால எப்போதும் அவனுடைய திருநாமத்திலே சுலம்பரமா இந்த ஆதிசேஷன் அவனுடைய திருநாம சங்கீர்த்தனத்தையும் எப்பொழுதும் சுலம்பரா. அந்த மாதிரி நானும் இந்த மனத்தூணே பற்றி நின்று என் வாயார எஞ்சுகளோ வாழ்த்தும் நாளை. இந்த ஸ்ரீரங்கநாதனுடைய கர்ப்பகிரகத்துல ரெண்டு பெரிய தூண் இருக்கும், அது பேர் மனத்தூண்டு. அதை இப்படி இருக்கி பிடிச்சிருந்து நிக்கணுமா, ஏன்னு கேட்டா இந்த ரங்கநாதனை பார்த்துட்டோம்னு சொன்னா இந்த ஆனந்தத்தை உடம்பு அப்படி ஆடுமா, பின்னாடி தள்ளுமா முன்னாடி தள்ளுமா. சரியா சொன்னா இந்த மது அருந்தினவர்களுடைய உடம்பு ஒரு நிலகொள்ளாம தவிக்குமோன்னு. அந்த மாதிரி இந்த ரங்கன்ற ஒரு மதுவை குடிச்சாச்சுன்னா மது நமக்கு ஹரி, மது நமக்கு ஹரின்றார் பாரதியார். அந்த மாதிரி அந்த மதுவை குடிச்சிட்டோம்னு சொன்னா, அந்த மதுவை கண்களால படிக்கிட்டோம்னு சொன்னா அதன் பிறகு ஒரு சிட்டியில இருக்க முடியாது. அதனாலதான் அவ்வளவு பெரியாழ்வார் கூட தன்னுடைய திருமலை சொல்லும் போது சொல்றார், ஓடுவார் விழுவார்னு சொல்லி இந்த கிச்சாவில் பிறந்தோன்னு அவளுக்கு ஒன்றும் புரியாம மது அருந்தினா போல விழராளம் ஆடுறாளாம் கத்துறாளாம் தன்னை மறந்து புலம்புறாளாம் கோஷிக்கிறாளாம் விதவிதமான வாத்தியங்கள் வாசிக்கிறாளாம் தயிர் பால் நெய்லாம் வேலை வீசி எரிஞ்சு விளையாடுறா. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மனத்தூண் அவர் பிடிச்சுக்கணவா, இந்த ரங்கநாதனுடைய கர்ப்பகிரகத்தை சாதாரண இப்பெல்லாம் தொட முடியாது. அந்த மனத்தூண் அவர் இருக்கும் எடுத்துட்டு அவர் எட்டி எட்டி பார்த்து ரங்கனுடைய அழக பாதாதி தேசம் கேசாதி பாதம் அனுபவிக்கிறமே, அப்படி அனுபவிக்கிற சமயத்தை அச்சோ இந்த பாலம் எத்தனை அழகா இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்ல முடியாது மயங்கணமா. அச்சோ ஒரு அழகியவாருன்னு சொல்லும் முடியா, அச்சோ இந்த குழந்தை எத்தனை அழகா பேசுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அச்சோ இந்த குழந்தை எத்தனை அழகா பாக்குறதுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த ஆனந்தத்தை ஒரு அச்சோன்னு ஒரு ஆனந்தம் உண்டாகுமே. அந்த மாதிரி இந்த மனத்துடன் அப்படி இருக்கி பிடிச்சுண்டு இந்த ஆனந்தத்துல நம்ம கீழே விழாதபடி இருந்துட்டு இந்த எம்பெருமான பாதாதி தேசம் கேசாதி பாதம் அப்படியே அனுபவிச்சு அதுலேயே தலைச்சு வாயார எஞ்சுகளோ வாழ்த்தும் நாளே. வாழ்க்கையில பிறந்ததுலேருந்து எத்தனை பேரை வாழ்த்திருக்கும், எத்தனை பேரை ஸ்துதி பண்ணிருக்கோம். உங்களை போல உண்டா லோகத்துல உங்களை மாதிரி ஒரு மனுஷன் காணவே கிடைக்காதுன்னு பொய், இன்னும் உத்தமமான ஒரு பொய், சத்தியமான பொய் இருக்கு. அவளை அவளை காட்டும் சிரேஷ்டமா 1000 கோடி தான் இருந்துட்டு போய் தான் இருந்துட்டு இருக்க வரப்போறா, ஆனா உங்களை போல லோகத்தை ஆரே கிடையாதுன்னு பொய் தானே ஏசிட்டு இருக்கோம். ஆனா பகவான் அவ்வளவு அழகா வாழ்த்தனமா வாயார எஞ்சுகளோ வாயார. நிஜமாவே இந்த வாய் நிறையணும். சாதாரண அந்த வாய் நிறையறது இல்லை வாழ்க்கையில பார்த்தோம்னா, காத்தல எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பல வார்த்தைகள் பேசுறேன், எத்தனையோ வார்த்தைகள் பேசினாலும் இந்த வாய் நிறையறதா அப்படின்னு பார்த்தோம்னா நிறையறதுல ஏதோ ஒரு குத்தம், ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு மன சஞ்சலம் வந்துடுறத வாய் நிறையதில்லை. ஆனா இந்த பிரபுடைய நாமத்தை சொல்லி பாருங்க, ஒண்ணு நீங்க பரீட்சை பண்ணி பாருங்க,
சனாதனமான இந்து தர்மத்துடைய பலமே அவாவா பரீட்சை பண்ணி அவாவா உணர்ந்து அனுபவிக்கும்படியா தான் இருக்கு. ஒண்ணு வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் சாதாரண யாருந்து பேசி பாருங்க, அடுத்த ஒரு 5 நிமிஷம் உட்காந்து விரும்ப பகவன் நாம சங்கீர்த்தனை பண்ணி 5 நிமிஷம் நல்ல ஒரு வித்தியாசம் முடிச்சிடும். நிஜமாவே இந்த வாய் அபாடம் நிறைஞ்சு நடக்கும். மனபவத்திலே சொல்லுவோம், பரீட்சை பண்ணி பாருங்க, ஏதோ வந்தோம் கதை கேட்டோம்னு போறது ஒரு சுத்தம் இல்லை, ஸ்வயம் அனுபவிக்கணும். ஹிரதயத்துக்குள்ளே குலசேகராழ்வார போல இந்த எம்பெருமானுடைய திருக்காட்சி ஹிரதயத்தை அப்படியே ரீங்காரமிட்டு கிடக்கும். அவ்வளவு அழகா தெரியும். ஒரு நாள் முழுக்க விரும்ப பகவன் நாம சங்கீர்த்தனம்னு ஒரு விஷயம் பேசுங்க, இல்லைன்னு சொன்னா தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசிட்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் சொல்லி பாருங்க, நிஜமாவே என்ன சுகமா இருக்கும். மௌன விரதம்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு பேசாம இருந்து வாயில மனத்துக்குள்ள எல்லாத்துக்கும் அது பேசணும், அதுபோல் மௌன விரதமும் கிடையாது. கதையமே பேசாம பகவன் நாம சங்கீர்த்தம் சொல்லணும். நிஜமாவே அந்த வாயாரை எஞ்சுகளோ வாழ்த்தும் நாளே பரமசுக்கம் பரமபதம். எல்லாரும் ஆனந்தமா இருக்கு, எல்லா இடங்கள்லயும் பார்த்தா எல்லாரும் பரமபதம் போல ஒரு இடம் கிடைக்காது, வைகுண்டம் போயாச்சுன்னா அப்பாடா இருக்கும்னா, அந்த பரமபதத்துல என்னடா ஒரு பெரிய சுக்கம்னா அங்க வேற வார்த்தையே கிடையாது. பரமபதத்தை யாரும் தேவையில்லாத ஒரு வார்த்தை பேசுறதே கிடையாது. அங்க பேசுற எல்லாரும் பேசுற ஒரே வார்த்தை என்னடான்னு கேட்டா பிரபுவுடைய திருநாம சங்கீர்த்தம். ஒண்ணு வேத மந்திரங்களை கொண்டு பகவான் சில பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவார், சில பேர் தங்களுடைய அனுபவத்தை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவார், சில பேர் பகவானுடைய சஹஸ்ரநாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவார். வேற பரஸ்பரம் வேற பேசவே கிடையாது, உங்க அத்தை சௌக்கியமா எங்க அத்தை சௌக்கியமா, அவள் இப்படி ஆயிட்டாளே இப்படி ஆயிட்டாளு, நீ எப்ப வந்து எப்ப போக போற, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்றதா உத்தேசம், இந்த விஷயங்கள் பேசுறதுக்கு அவளுக்கு நேரமும் இல்லை, பேசணும்ன்ற ஆசையும் இல்லை, பேசணும்ன்ற எண்ணமும் இல்லை. அதனாலதான் பரமபதம் அவ்வளவு பரம சுகமா அவளுக்கு இருந்து. அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துலையும் பரமபதமா மாத்திக்க முடியும். சக்குபாய் இருந்தா அவருடைய மாமியாரோ இல்லாட்டி நாதனாரோ மாமனாரோ அத்தனை பாடுபடுத்தி விதவிதமா விதவிதமா அவளிடத்துல பேசி அவளை பயமுடுத்தி அவர் எப்படியோ அவள் வாயப்பிடிஞ்சனம்னு ஆசைப்படுறாள். அப்ப கூட ஒண்ணு பேசாம சரி சரி சரின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள விட்டல் 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 விட்டல்னு சொல்லிட்டே இருக்காளாம். அந்த வார்த்தை பேசினதுனால அவள் இத்தனை பேசியும் கூட அவளுக்கு எந்த விதமான பாதிப்பும், அவளை பொறுத்த வரைக்கும் அவள் பாண்டங்களோட பன்றிபுரத்ததா இருந்தான். மனசு நீ எத்தனைக்கு எத்தனை பகவன் நாம சங்கீர்த்தனமே பேசிண்டு தேவையில்லாத எத்தனை, நிஜமாவே வாழ்க்கையில முதல்ல செய்ய வேண்டிய ஒரு பெரிய கர்மாவே தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறத விட்டுணும். முதல்ல தேவையில்லாத விஷயங்களை பேசுறத விட்டுணும். நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நீங்க காத்தால இருந்தவரையிருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க பேசுறத பார்த்ததுன்னா ஒரு 5% உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த பேசிருக்கோம். சத்தியமணி சொல்றேன், சந்தேகமே இல்லை. 5%, 95% தேவையில்லாத விஷயங்களை பத்தியே தான் பேசி என்னடா ஆயிட்டுருக்குன்னா ஆயுசு வீணா பண்ணிட்டு இருக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனைக்கு எத்தனை தேவையில்லாத விஷயங்களை பேசுறதோ அத்தனைக்கு அத்தனை உங்க ஆயுசு குறைஞ்சுட்டு கிடக்கு, வேற ஒண்ணும் இல்ல, நல்லா ஆயுசு அப்படியே குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. அவாவா பங்கு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரம் பேசிட்டு போயிடுவா, அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவ பேசுறத நினைச்சாலும் நம்ம முழுக்க திரும்ப பேசிட்டு இருக்கோம், எத்தனை மணி நேரங்கள் வீணா போகும். அதனால இந்த பிரபு அப்படி வாயார வாழ்த்தணுமாவின் வாயார எஞ்சுகளோ வாழ்த்தும் நாளே பரமபதத்தவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் நம்மளையும் இருக்க முடியும். விஷயம் பிராமானுஜர் பராசர பக்தர் எல்லாம் பகவத் விஷயம் பேசுவாங்க, பகவத் விஷயம் பேசுறதுக்காகத்தான் சொன்னான். ஆழ்வார்கள்லாம் பேச முடியாதா, அவளுக்கு தெரியாதா, அஜ்ஞானத்தில் மாறின்னு இருக்க ஜனங்களே எவ்வளவோ கற்பனை பண்ணி என்னென்னமோ பேச முடியும்னா, இத்தனை பெரியவர்களுக்கு திவ்ய திருஷ்டி நன்னா தெரியும், என்னைக்கு சுனாமி வரும் தேர்ந்து பூகமம் என்னைக்கு வரும் தெரியும், யாருக்கு என்னைக்கு மரணம் சம்பவிக்கிறதுலேருந்து அவ என்ன நிலைமையில் இருப்பாங்கிறது எல்லாம் தெரியும். அவ பேச ஆரம்பிச்சான்னா பேசிண்டே இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் விட்டு அவ பகவானுடைய நாமத்தை பேசுறாள். இந்த விஷயங்களை சொல்றதுனாலயோ பேசுறதுனாலயோ கேட்கறதுனாலயோ யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் கிடையாது. பகவத் விஷயத்தை பகவன் நாம சங்கீர்த்தனை பேசினா பெரியதாக நடக்கக்கூடிய மகா பாதங்களை கூட அவ தடுத்துட்டான். அந்த காலத்துல ஒரு பெரிய மகா பாதங்கள் நிகழ்ன்னா அவ இந்த மாதிரி விஷயம் தெரியும்னா உட்காந்து வெறும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பான். இந்த நாம சங்கீர்த்தனமே இவ பகவானுடைய நாமத்தை பேசுறா இல்லையா, இந்த நாம சங்கீர்த்தன வைப்ரேஷனே இந்த பெரிய நிகழ்வுகள் அப்படி தடுத்து நிற்கும். சத்தியமணி சொல், அதனால ரொம்ப பலமுடையது பகவன் நாம சங்கீர்த்தனம். உலகத்தை எப்பேற்பட்ட விஷயத்தையும் எப்பேற்பட்ட மகா பாதகத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடியதான ஒரு சக்தி பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்கு சத்தியமா உண்டு. சரியா சொல்லணும்னா திரௌபதி அந்த சபையில அவமானப்பட்டு தான் இருக்கணும், ஆனா அவருடைய நாம சங்கீர்த்தனம் எப்பேற்பட்ட அவமானத்தில் அவளை காப்பாத்தி
ஒருத்தர் வந்து நாம சங்கீர்ணமே அவளுக்கு இவ்வளவு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கணும், எல்லாரும் சேர்ந்து நாம சங்கீர்ணம் பண்ணியாச்சுனா சத்தியமா பரமானந்தம்ன்ற நிச்சயமா உள்ளங்கை நெல்லிக்கனி போலதான் தெரிந்து போக வேண்டிய அவசியம். அந்த மாதிரி கூட சொல்றேன், என்னைக்கு ஸ்ரீரங்கநாதர் பக்கத்துல உட்கார்ந்து அவன் காதுகளை கேட்கிறான், அவன் கேட்கிறானோ சிசுபாலன் சொல்றதையும் கேட்கிறான், சாதாரண அவனை பகவத் தியானத்தையே தளர்த்தி கிடக்கிற பிரேம பக்தர்கள் சொல்றதையும் கேட்கிறான், பகவான் கோபிகா ஜீவத்தையும் கேட்டான், சிசுபாலன் பண்ண அவ்வளவு அழகா தேவலமான விஷயங்களையும் காது கொண்டு கேட்டான். கோபிகாஜியத்துக்கு இடடானா, கோபிகாஜியத்துக்கு மனகிரகம் கிடைச்சது, சிசுபாலனுடைய வார்த்தைக்கு மனகிரகம் கிடைச்சது, கோபிகாஜியத்துக்கு கிடைச்ச அனுகிரகம் அவன் நினைச்சு நினைச்சு அதையே தலைச்சு போகும்படியா இருந்தது. சிசுபாலன் நீ பேசின வார்த்தைகள் அனுபவிக்கும்படியா அவனாலையும் இருக்க முடியல, அடுத்தவளும் அனுபவிக்க முடியல, ஆனா நல்ல கதி கிடைச்சது. ஆக மொத்தத்துல பகவத் விஷயம்ன்றத ஒண்ணு பேசணும், ஒண்ணு சிசுபாலன் மாதிரியாவது பேசணும், இல்லேன்னு சொன்னா கோபிகள் மாதிரியா பேசணும், கோபிகள் மாதிரி பேசிட்டோம்னு சொன்னா நிச்சயமா பரமானந்தம். அந்த மாதிரி நான் பேச என் ரங்கன் கேட்கணும், நான் சொன்னாலே நம்ம பேசுறத பகவான் கேட்க நன்னா இருக்க, இன்னும் ஜோரா பேசுறான் ஆஞ்சநேய மூர்த்தி பேசுறத கேட்டு ராமன் அப்பா லக்ஷ்மணன் என்ன அழகா பேசுறான்டா, எனக்கு சீதைய பிரிஞ்ச துக்கம் கூட மறந்து போயிடுக்கிறான், நீ பேசுடான்னு லக்ஷ்மணனை பார்த்து ஆரம்பியத்துல அவ்வளவு சிரேஷ்டமா இந்த ராமச்சந்திர மூர்த்திய ஆஞ்சநேயனுடைய இந்த மிதமான பாஷை தேவையான பாஷை தேவையான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை பேசுறதை கேட்டு அவ்வளவு ராமச்சந்திர மூர்த்தி மயங்கலாம். நம்ம பேசுற வார்த்தை சுகம் தரும்படியா இருக்கணும், ஹிதம்மா பேசணும், ஹிதம்னா என்ன பகவான் உண்டார் எதுவும் ஹிதம் இல்லை, தாயார் அவ்வளவு துக்கத்தை இருக்கும்போது ஆசிரியத்தை ஹிதமா பேசினாலதான் அப்பான் உயிர் தரிச்சுட்டு இருந்தார். 14 வருஷம் 1980 வரல உயிர் விடலான காத்திருக்க சமயத்துல தேவையான விஷயத்தை கடகடன்னு சொல்லிட்டான் ஆஞ்சநேய மூர்த்தி. ராமச்சந்திர மூர்த்தி இங்கேந்து போனார், கைகையை துரத்தினார், ஆரண்யத்தை இருந்தார், 14 வருஷம் முடிகிற சமயத்திலே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், ராமச்சந்திர மூர்த்தி லங்கைக்கு போய் சீதாவினத்தை காப்பாற்றிட்டு ராவணன் வதம் பண்ணிட்டு அங்கேந்து கிளம்பி புஷ்பக விமானத்திலே அயோத்தியாவுக்கு வந்துட்டு காரு அக்னியில கால் வைக்கும் போது சொல்லிட்டான், உடனே நின்றுட்டான் அபாரான் பரதம் தேவத உபகாரம் பண்ணிருக்கிற எனக்கு ஜீவனை நீர்தான் கொடுத்தீர் அப்படின்னு சொல்றான். அவ்வளவு சிரேஷ்டமா சீதாபிராட்டி கூட இந்த ஆஞ்சநேய மூர்த்தி பேசுறதை கேட்டுட்டு இவன் எனக்கு ஜீவன் கொடுத்துட்டான், எனக்கு பிராணனை கொடுத்துட்டான், அதனால நிச்சயமா அவன் வாயுடைய புத்திரனாத்தான் இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டான், அவ்வளவு அழகா முடிவு பண்ணிட்டான். அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளா பேசணும், ஹிதமா பேசணும், அழகா பேசணும், எம்பெருமான ராமானுஜர் மாதிரி பேசணும், இல்லைன்னு சொன்னா வடுக நம்பி மாதிரியாவது அழகா வினயத்தோட பேசணும், இல்லைன்னு சொன்னா ஆண்டாள் போல நானேதான் ஆயுடுகன்னாவது பேசணும். இந்த மூணு பேசினாலே போதும், இதை பத்திட்டு எதை பேசினாலும் கஷ்டம்தான். நம்ம பேசணும் எம்பெருமான் ஆகான காது கொடுத்து கேட்கணும். தெரியாத திருமொழி முழுக்க முழுக்க பார்த்தோம்னா யசோத கிருஷ்ணனிடத்தை பேசுறதே தான், கிருஷ்ணனை பத்தி பேசுறது, கிருஷ்ணனை பேசுறது, கிருஷ்ணன் ஆனந்தமா உட்கார்ந்து கேட்டு தெரியாத திருமொழி இன்னைக்கும் ருச்சிக்கிறது ரசிக்கிறது அப்படின்னா தெரியாத பேச பேச பாட பாட உட்காந்து எம்பெருமான் கேட்டான். இன்னைக்கும் கீதகோவிந்த மஸ்தடி பாடும்போதே மனசெல்லாம் மயங்கிறதுனா இன்னி வரைக்கும் யார் கீதகோவிந்தம் சொத்தையோட பாடினாலும் பகவான் கேட்டிருக்கான். அதனாலதான் அவ்வளவு சிரேஷ்டமா அவன் நம்ம பாய் பேசணும், அவன் கேட்கணும் மனசுக்கம், அவன் தலையாட்டி தலையாட்டி கேட்கணும், அவன் இருக்கும் தலையாட்ட வேண்டிய அவசியமே இல்லை, அவன் தலையாட்டியாச்சு சங்கல்பம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம், அவன் தலையாட்டும்படியா பேசணும், அவன் தலையாட்டணும் நான் அப்படின்னு தலையாட்டினா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டானா போதும், தலையாட்டினாலே போதும், அவன் தலையாட்டினா போதாதா, நம் பயல்னு ஒரு வார்த்தை சொன்னா போதாதான் சார் கண்டடி புரியாது, சொல்லக்கூட வேண்டாம் தலையாட்டினா சரி நம் பயல் தான்டான்னு நம்ம சொல்ல, நான் உன் பயல் தானே அப்படின்னு தலையாட்டினான் அப்படியே போதும் சங்கல்பம் பண்ண மாதிரி ஆயிடுது. அதனால இந்த எம்பெருமா சங்கல்பம் பண்ணும்படியா நம்ம பேச அதை கேட்டு அவன் தலையாட்ட இதை பார்த்து தாயாறு பூரிக்க இந்த ஆனந்தம் இருக்க எப்படா வரும்னா அவனுடைய நாமத்தை வாயார பார், என் வாயார எஞ்சுகளோ வாழ்த்தும் நாளே, அந்த மாதிரி என் பிரபு எப்படி எண்ணிக்கு அவள அழக பக்கத்துல நின்று ரங்கன் காதுபட அவன் புகழ பயசு, மனுஷா காதுபட புகழ பேசப்படாது, யாரெல்லாம் புகழப்படாதுன்னு இருக்கு அப்படியே புகழ்ந்தாலும் எங்கெங்க புகழ்ந்து பேசணும்னு இருக்கான். ஒரு தகப்பனா இருக்காருன்னா தன் பிள்ளைய பத்தி தானே புகழ்ந்து பேசப்படாது, அவன் காடுபட பேசவேப்படாது. அதே மாதிரி எஜமானம் இருக்கான்னு சொன்னா அந்த வேலைக்காரனை புகழ்ந்து பேசப்படாது, அதாவது அவன் நன்னா வேலை செய்யறான்னு சொல்லாமே ஒழி அவன் பெருமை அவன் காடுபட பேசப்படாதான். ஆனா ஒரே ஒருத்தர் காடுபட நன்னா பெருமையை பேசுறான், யாருன்னா பகவானுடைய காதுபட ஆச்சாரியன் காதுபட. ஏன்னு கேட்டா அவன் ரெண்டு பேருக்கும் தற்பெருமை கிடையாது, மற்ற அத்தனை பேருக்கு தற்பெருமை உண்டு, கற்பெருமை வந்து அவடனேயே போச்சு எல்லாம் மாறிட்டாரு. கற்பெருமைன்றது தற்கொலைக்கு சமானம், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றான் குருக்ஷேத்திர யுத்தத்துல அவ்வளவு அழகா ஒரு சந்தர்ப்பத்துல பெரிய குழப்பம் வந்துடுறது,
கர்ணனை பார்த்து யுதிஷ்டன் நினைச்சுன்றான் அர்ஜுனன். பகவான் சொன்னா அது கர்ணன்றான் நம்ப மாட்டேங்கிறான். அன்னைக்கு கர்ணன் என்ன சண்டை போடு யுதிஷ்டன் படித்த படித்தியா வச்சுதான். உடனே பகவான் கூடாரத்துக்கு அழிச்சுட்ட போய் அர்ஜுனனை காண்பிக்கிறதோ பாரா யுதிஷ்டன் படுத்துட்டு இருக்காரு. யுதிஷ்டனுக்கு அர்ஜுனனை பார்த்து பரம சந்தோஷமா இருக்கா, கர்ணனை வதம் பண்ணிட்டியாடோ அப்படின்னா. நான் ஒண்ணும் வதம் பண்ணல, கர்ணனையும் உங்களையும் பார்த்தா ஒரே சாயல், ரெண்டு பேரும் கவுண்டேன் தானே, குந்தி புத்திரன் தான். இன்னைக்கு என்னமோ நம்ம எல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கா, பெண்களுக்கு இட ஒதுக்கீடு, பெண்களுக்கு பிராதானியம், அம்மா பேர் இன்சியரா வச்சுக்கிறோம், என்னென்னமோ சொல்லி ஊரை ஏமாத்தின்னு இருக்கா. பஞ்சபாண்டவ கூப்பிடும்போது கவுந்தேயான் தான் கூப்பிடுறான். கர்ணனை கூப்பிடும்போது ராதேயா அம்மா பேரை வச்சு அந்த குழந்தைய கூப்பிடுறான். கவுந்தேயன்னா குந்தி புத்திரன் அர்த்தம். என்னமோ இவாதான் எல்லாம் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி, இவாதான் பெண்களுக்கு பிராதானியம் கொடுக்கற மாதிரி ஒரு மாயை பண்ணிட்டு இருக்காள். உண்மையா சொன்னா இந்து தர்மத்துக்கு சமானமா எந்த இடத்துலையும் ஸ்திரீகளுக்கு பிராதானியம் கொடுத்தது யாருமே அன்னைக்கும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது, சத்தியமா நாளைக்கும் கிடையவே கிடையாது. அத்தனை சிரேஷ்டம் சனாதனமான இந்து தர்மம், இந்து தர்மம், இந்து தர்மம் அவ்வளவு சிரேஷ்டம். அந்த சமயத்துல வாயில வந்தபடி எல்லாம் திச்சிடுறார் தர்மன். அர்ஜுனனை பார்த்துச்சு நீ பேடிதான், அவன் கீழே காண்டிவம் இருந்து பிரயோஜனம் நடான்னு திட்டார். அர்ஜுனனுக்கும் கோபம் வந்து வாயில வந்தபடி எல்லாம் யுதிஷ்டனை திட்டான். நீ சூதாடாம இருந்து வளர்த்திருந்தா ரொம்ப நன்னா இருக்கும்னு சொல்லி தெரியவான்ற எண்ணத்தெல்லாம் விட்டுடு, இஷ்டத்தையும் பேசி முடிச்சுட்டான். உடனே அர்ஜுனுக்கு பரம துக்கமா ஆயிடுச்சு. உடனே அதையும் மீறி கத்தி எடுத்து வெட்ட போயிட்டானான் யுதிஷ்டனை. உடனே பகவான் சரத்து நிறுத்தினான், எடா குழந்தை பண்ற இல்ல, இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டா வெட்டி போட்டாதான் என் மனசு சாந்தி ஆகும், கொண்டு போட்டாலும் நிம்மதி ஆகும் அப்படின்ட்டான். உடனே பகவான் சிரிச்சான், ஏற்கனவே இதை கொண்டுட்டியடா, வார்த்தைகள்னாலேயே கொண்டுட்டிய. அர்ஜுனனே சொல்றான் பகவத்கீதையில ஆரம்பத்தில் சொல்றான், இவ்வாறு இடத்துல தேவையில்லாத கேவலமான வார்த்தைகள், இசுபிகி கெட்ட வார்த்தைகள் கூட அவமானகரமான வார்த்தைகள் கூட பேசப்படாதுன்னு சொல்றான். நீ அம்பு போட சொல்லிடுறா கிருஷ்ணா, நியாயமானு கேட்கிறான் பகவத்கீதை முதல் அத்தியாயத்தை. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்க கொண்டுட்டியடா அப்படின்றான். உடனே அர்ஜுன் தூக்கி வாரு, நான் எப்போ கொலை பண்ணேன்னா, இப்ப கேவலமா பேசி முடிச்சு அதுவே கொலை பண்ணதுக்கு சமானம்னு. உடனே அவன் ரொம்ப துக்கம் வந்து கொடுத்தான், கத்திக்கிறது தன்னதானே குத்திக்க போனான். உடனே பகவான் தடுத்து நிறுத்தினா, என்னடா ஆச்சு அப்படின்னா, எங்க அண்ணன் நான் தப்பிதப்பா பேசிவிட்டேன், இருந்து வாழ்ந்து என்ன பண்றது, கொலை பண்ண நான் தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். பகவான் உனக்கு தற்கொலை தாண்டா பண்ணிக்கணும், உன்னை பத்தி நீயே நன்னா புகழ்ந்து தற்கொலை பேசிக்கோ, அது தற்கொலைக்கு சமானம்னு சொல்லிச்சான். அதனால அத்த மனுஷன் இடத்துல அவளை பத்தி ஸ்துதி பண்ணோம்னா அவளுக்கு தற்பெருமை இருக்கிறதுனால அவளை நம்ம கொலை பண்றதுக்கும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் சமானமா பண்ணிடுறோமா. ஆனா எம்பெருமானுக்கும் ஆச்சாரிய புருஷாளுக்கும் அபிமானமே கிடையாது, நான்க என்னமே கிடையாது. அதனால இவா காலுபட மட்டும்தான் அவர்கள் நன்னா புகழ்ந்து வேஷனமா. அந்த மாதிரி என் ரங்கன் கேட்க நான் புகழனே அவனை. உங்க அம்மா ரொம்ப சமத்துவம் இந்த குழந்தை சொல்லணும், அது கேட்க ரொம்ப குஷியா இருக்கு. குழந்தைய அம்மா சமத்துவம் சொன்னா பரம குஷி, பரம சந்தோஷம். அந்த குழந்தை தன்னுடைய மழை வார்த்தைகளை கொண்டு எங்க அம்மா ரொம்ப சமது பிரியமா அப்படின்னு சொல்லி செல்ல அம்மானு கட்டிட்டுனா, எந்த வார்த்தைகளை அம்மா சொல்றாலும் அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த குழந்தை அம்மாவை கொஞ்சம் போய் இந்த அம்மாவுக்கு ஒரு பரமகுஷி, ஒரு தாயாரா இருந்தாச்சு, உத்தமமான தாயாரா இருந்தாச்சு. அந்த மாதிரி இந்த ரங்கனுக்கு எதிராக குஷின்னா இவர்கள் தன்னை கொண்டாடுறது குஷி இல்லையா, ஒண்ணுமே தெரியலன்னா கூட ஒரு மழலை வார்த்தைகளை கொண்டு என்னை கொண்டாடணும், இந்த குழந்தைக்கு இத்தனை ஆசை இருக்கேன்னு சொல்லி இதனாச்சும் அவன் தலையை ஆட்டுவான். அந்த குழந்தைய தப்பு தப்பா சொன்னவன் தலையை ஆட்டிட்டே இருக்கான். பத்மநாபம் மரப்பிரபுன்றார் பூந்தானம். பூந்தானத்துக்கு விஷ்ணு சேஷம் ஒழுங்கா வரல, சம்ஸ்கிருதம் நன்னா தெரியல. பத்மநாபோ அமரப்பிரபுன்ற இடத்துல பத்மநாபோ மரப்பிரபு, பத்மநாபோ மரப்பிரபு, பத்மநாபோ மரப்பிரபுனே சொல்லிட்டு கிடக்கா. நாராயணபட்சத்திற்கு ரொம்ப அத்தியாச்சரியமான சம்ஸ்கிருத பாண்டித்யம். உடனே ஒய் என்னவை உடனே வச்சிருந்திருக்க பகவான் அமரப்பிரபு, அவனை மரத்துக்கா பிரபுன்னு திருச்சுட்டு போயிட்டா. பூந்தானது ரொம்ப துக்கம் வந்துடுச்சு. பகவானுடைய நாமத்தை ஒழுங்கா வாசினடி வாசிக்கப்படாதுன்னு சொல்லி மூடிய தனிமை விஷ்ணு சேஷம் நம்ம சொல்றதே புத்துசா. உடனே குருவாயம் ரொம்ப கோபம் வந்துடுச்சு, நேர கிளம்பி வந்துட்டா, நேர எங்க நாராயண பட்சத்திரியுடைய ஆட்சிக்கு வந்துட்டா. வந்துட்டு ஆனந்தமா எப்போதுமே சந்தியா வளையில நாராயண பட்சத்திரி உட்காந்து ஆனந்தமா அவர் எழுதி நாராயணத்தை வாசிக்கிறவர்கள் கரெக்டா. அந்த நேரத்துல எம்பெருமான் ஒரு சின்ன குழந்தை ரூபத்தை வந்துட்டா, கதவை தட்டினா அந்த குழந்தையுடைய தேகத்தை பார்த்து மயங்கி போயிட்டாராம் நாராயண பட்சத்திரி. வாங்கோ ரொம்ப உச்சமானா இருக்கு, நீ அப்பா நான் வாசிக்கிறேன் நாராயணத்தை வாசிக்கிறேன், நீ கொஞ்சம் காது கொடுத்து கழுந்தார். ரொம்ப அழகா வாசிச்சுட்டே வந்தாராம் நாராயண பட்சத்திரி. எப்படி இருக்குன்னா உடனே பகவான் உட்காந்து எல்லா ஸ்லோகத்தையும் குத்தமாவே சொல்லிட்டு இருந்தான். இதெல்லாம் சம்ஸ்கிருதம் ரொம்ப விசேஷமா அவர் பண்ணிருக்கோம், அதெல்லாம் குத்தம் குத்தம் சொல்லிட்டு வந்தான். இவருக்கு துக்கம் நெஞ்சு அடைச்சது. என்னுடைய நாராயணத்தையே என் பகவான் கூட கொஞ்சம் பண்ணல, நீ யாருடா அப்படின்னு கேட்க உடனே பகவானுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காமிச்சு, உன்னுடைய நாராயண பெரிய சம்ஸ்கிருத பாண்டித்யம் இருக்குன்னு சொல்ற, உன்னுடைய கந்தத்தை இவ்வளவு குத்தம் சொன்னா உனக்கு இவ்வளவு கோபம் வருது, நீ அல்ப மனுஷன், உன்னுடைய கந்தத்தை குத்தம் சொன்னா உனக்கு கோபம் வருது,
என் பக்தன் எவ்வளவு பிரீத்தியோட பத்மநாபம் மரப்பிரபுன்னு சொல்லிட்டு இருந்தான், நீ நிறுத்தி தொலைச்சுட்டிய, யார் அந்த மாதிரி கொஞ்சரா மாதிரி என்ன மரப்பிரபு மரப்பிரபுன்னு கூப்பிடுவா, நானும் இந்திரனுக்கு மட்டும்தான் அமரர்களுக்கு மட்டும்தான் பிரபுவா, மரத்துக்கெல்லாம் நீயா பிரபு, நான் தாண்டா பிரபுன்னு, மரத்துக்கு அவன் தானே பிரபு, மரம்னு சொன்னா சமயத்தை அழியக்கூடிய வஸ்துக்கள், அதாவது மரணம் அடையக்கூடிய வஸ்துக்களுக்கும் அவன் தான் பிரபு, மரணமடையாத அமரர்களுக்கும் அவன் தான் பிரபு, அச்சேதனத்துக்கும் அவன் தான் பிரபு, சேதனத்துக்கும் அவன் தான் பிரபு, லீலாதிபூதிக்கும் அவன் தான் பிரபு, பரமவதத்துக்கும் அவன் தான் பிரபு, யமதர்மராஜாவுடைய லோகத்துக்கும் அவன் தான் பிரபு, வருணலோகத்துக்கும் அவன் தான் பிரபு, இந்திரலோகத்துக்கும் அவன் தான் பிரபு, ருத்ரலோகத்துக்கும் அவன் தான் பிரபு, அவனுக்கு தான் பிரபுத்தன்மை இருக்கான், பிரபுத்தன்மை சொன்னா யஜமான், யஜமானன் சொன்னா எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி நிர்வகிக்கும்படியான ஒரு தன்மை, அந்த மாதிரி ஒரு பிரபுத்தன்மை இந்த எம்பெருமானுக்கு இருக்கிறனால அவன் தானேடான்னு சொல்ல, உடனே நாராயண பட்டத்தில் ஓடி வந்து பூந்தானம் திருவிடிகள் வந்து என்ன மன்னிச்சிடுங்கோன்னு சொல்லி அவர் ஒழுங்கா சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்தார். அவர் சொன்ன பத்மநாபோ மரப்பிரபு பகவானுக்கு அத்தனை திட்டிச்சுதான், நம்ம ஆத்மார்த்தமா சத்தையோட சொல்லணும், அதாவது தப்பு தப்பா சொல்லணும் அர்த்தம் கிடையாது, தெரியாம தவறு வந்தாலும் பகவான் அதை பிராதான்யமா எடுத்துக்காம ஆகான் ரசிக்கிறோம், சமயத்துல குழந்தைகள் பார்த்தா நேற்றுக்கு நான் வெளில போக போறேன் அப்படின்னு, நாளைக்கு நான் வந்தேனே அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லணும், ஆனா அது கேட்கும்போது குஷி உண்டாகணும், அந்த மாதிரி நம்ம எந்த வார்த்தைகளை கொண்டு சொன்னாலும் கூட எம்பெருமான் பரமானந்த கேட்பாட்டு கீழ்மை வசதரே வையும்னு சொல்லி அந்த திட்டு திட்டான் திட்டத கூட ஆமா சுதி நன்னா பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு மோசம் கொடுத்துட்டானா இந்த பகவான், அப்பேற்பட்ட கருணாசாகரத்துல அவன் மகிழ்ந்தியா நம்ம கொண்டாடணும், அவன் கேட்கணுமா அந்த மாதிரி என் ரஞ்சன் கேட்க நான் சொன்னேன், என் வாயார எஞ்சுகளோ வாழ்த்தும் நாளே, அவா ஸ்தோத்திரம் பண்ணா, துருவஸ்துதி நன்னா இருக்கு, பிரகாசஸ்துதி நன்னா இருக்கு, குந்தி ஸ்துதி விசேஷமா தான் இருக்கு, பீஷ்மஸ்துதி அத்தியாச்சரியமா தான் இருக்கு, இதே எத்தனா சொல்லிட்டு இருக்காரு, நம்ம ஸ்துதி பண்ண வேண்டாமா, நமக்கு தெரிஞ்ச பாஷையர் மராத்தி அபங்க முழுக்க முழுக்க சுகாரம் நாமதேவனா தக்குபாயெல்லாம் அவாவா பாஷையில எம்பெருமான ஸ்துதி பண்ணதுதான், திவ்ய பிரபந்தங்கள் தமிழ் பாஷையில ஆழ்வார்கள் ஸ்துதி பண்ணது, அன்னமாச்சாரியர் தெலுங்கு ஸ்துதி பண்ணார், ராமச்சரித மானசத்தை கொண்டு அவ்வளவழகா தெரிஞ்சாரு, இந்தி பாஷையில ஸ்துதி பண்ணார், அந்த மாதிரி அவகாவாளுடைய அந்த பிராகிருத பாஷையில பிராகிருத பாஷையில மிகமாத்த மகாதேசியர் ஒரு ஸ்தோத்திரமே பண்ணியிருக்காரு, என்னுடைய காலத்தெல்லாம் பார்த்தோம்னா நல்ல பண்டிதர்கள் இருந்த ஒரு காலம், அந்த காலத்துல எல்லாரும் பரஸ்பரம் சம்ஸ்கிருதத்திலேயே பேசுவோம், நம்ம தேசத்துல பரஸ்பரம் இத்தனை பாஷையில் இருந்தாலும் எல்லாரும் சொல்றவங்க இங்கிலீஷ் பொதுவான அந்த மாதிரி ஒரு காலத்துல எந்த பாஷைகளா இருந்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு கொடுத்தனா புரட்சி விடுவான்ற மாதிரி ஒரு காலம் இருந்தது பாரத தேசத்துல, உண்மையாவே எல்லாரும் பரஸ்பரம் சம்ஸ்கிருதம்லாம் பேசிட்டு இருப்பார், தேசத்துக்கே பொதுவான ஒரு பாஷையா சம்ஸ்கிருதம் இருந்தது அப்படி ஒரு காலம், அந்த மாதிரி காலகட்டத்துல இந்த ஸ்திரீகளுக்கு பெரிய சம்ஸ்கிருதம் எல்லாம் வராது, அதனால என்ன பண்ணாரு சம்ஸ்கிருதம் கொஞ்சம் கொச்சையா பேச ஆரம்பிச்சுட்டா, அது என்ன சொன்னா வழக்கத்துல பிராகிருத பாஷைன்னு வந்துருச்சு, அது படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதுல எம்பெருமான பத்தி அவ்வளவு அழகா ஸ்துதி பண்ணிருக்காரு மிகமாந்த மகாதேசி, அந்த பாஷைன்னு அதை காண கிடைக்கவே கிடைக்காது, பிராகிருத பாஷைன்னு ஒரு பாஷை இருந்ததே நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு லிதி எல்லாம் பார்த்தா சம்ஸ்கிருத லிதி தான், ஆனா பேசுறதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாது, மிகமாந்த மகாதேசியருடைய அந்த ஸ்தோத்திரத்தை விட்டாச்சுன்னா எந்த இடத்துலையும் பிராகிருத பாஷையை பத்தியதான விஷயங்கள் காண கிடைக்கிறதே கிடையாது, வரலாற்றோட காண கிடைக்குமான்னு தெரியும், அந்த மாதிரி அந்த பாஷையில கூட எம்பெருமான ஸ்துதி பண்ணி அனுபவிச்சிருக்கார் மிகமாந்த மகாதேசிகர், பகவான் நம்ம ஏற்றி ஆனந்தப்பட்டான், அந்த மாதிரி நம்ம அனுபவிக்கிறோம், இந்த அனுபவம் உள்ளுக்குள் அடங்காம தானாகவே வாயார் என் வாயார என்றுகளோ வாழ்த்தும் நாளே, இன்னைக்கு நான் என் பிரபுவை வாழ்த்த போறேன், என் மங்கன் படுத்து கிடக்க நான் பேச அவன் கேட்க பரமானந்தமாக மாயோனையும் மனத்தூணே பற்றி நின்று உள்ளுக்களை சுட்டு பார்க்கணும்னு ஆசையா, இருந்தாலும் அவனே கூப்பிடாம உள்ள போகப்படாதுன்னு தன் நிலைப்பாடுல கட்டுப்பாடோட இருந்துட்டு இந்த மனத்தோட பிடிச்சு எட்டி 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 பார்ப்பார், பிள்ளை உறங்காவிதா பிரபுதான் பண்ணுவார், அவனுடைய கட்டுப்பாட்டில் நின்றே இந்த நம்பெருமாள் அனுபவிப்படாது, மேல போமாட்டார், அவ்வளவு சிரேஷ்டம் அந்த மாதிரி மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்றுகளோ வாழ்த்தும் நாள், நன்ன வாழ்த்தும் பகவானுடைய நாமத்தையே பேசுகின்ற என்ன பேசும், திங்கள் தேர்முகத்தை தேயார் செஞ்சு இறைஞ்சி அங்கப்பறை கொண்டவா என்றான், அவனுடைய நாமத்தை பேசி அவனிடத்திலும் எல்லாத்தையும் வாங்கிடும், துருவன் வாங்கின்றான், பிரகல்லாதன் வாங்கின்றான், குந்தி வாங்கின்றாள், பேசுங்க அவன் நாமத்தை மட்டும் நன்னா பேசுங்க, பக்கத்துல நின்று அவன் காது பற்றி கேட்கும்படியா பேசும், கிருஷ்ணவதாரம் வந்ததுன்னா இந்த தேவர்கள் எல்லாரும் அங்க போய் சத்திர கத்துவா ஜெகநாதம் தேவதேவம் விசாகபி
புருஷம் புருஷ சூக்தேன உபதத்தே சமாஹிதன்னு சொல்லும்படியா புரிஞ்சுத்த மந்திரத்தினால அவனை புகழ்ந்து அவன் அவதாரம் பண்றேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த பிறகுதான் கிளம்பி வந்தான். நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுனால அவனுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை, நமக்கு தான் பெரிய பிரயோஜனம். அதனால எவ்வளவு முடியும் அந்த வாயார் அனுசமாக அந்த வாயாரன்ற அந்த வார்த்தை எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இந்த வாயார இந்த பிரபுவை நன்னா பேசிண்டே இருந்தான். நம்ம சுக்கம் நான் என்னைக்கு அந்த மாதிரி என் பிரபு கேட்க என் வாயார எஞ்சுகளோ வாழ்த்தும் நாளே அதை சொன்ன அதிலேயே தளர்த்தி கிடந்தார் குலசேகர ஆழ்வார். ஆதிகேசனுடைய அனுபவம் கண்ணால பார்க்கிற அனுபவத்தை ஆதிகேசனாக இருந்து இவர் அனுபவிச்சுட்டான். இரண்டாவது பாசரத்திலையும் தானே ஆதிகேசனாக இருந்து வாயார வாழ்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டான். இது ரெண்டு சுகம், ஆதிகேசனா மாறி அந்த பாவத்தில் இருந்து அந்த மாதிரி எனக்கு என்னைக்கு கிடைக்கும் ரேக்கத்தை சொல்லிட்டார். மூணாவதாக யாரு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாலும் சதுர்முக பிரம்மா ஞாபகம் வந்துட்டார். அவருக்கு நான்கு முகம் அச்சு நாலு வாய் இருக்கு, எட்டு கண்கள் இருக்கு. பரமசுகமா எம்பெருமான பார்த்துட்டே இருக்கலாம், பரமசுகமா ஒவ்வொரு வாய் வழியா ஒவ்வொரு வேதத்தை சொல்லிட்டுருக்கான். வேதத்தை ஏதாவது ஒரு வேதத்தை சொன்னாலே பரமபோக்கியம் அப்படின்னு சொல்றோம், பரமசுகம் பரம புருஷார்த்தம்னு சொல்றோம். அது நான்கு வேதம், ஒரு பக்கம் ரிக்வேதம், ஒரு பக்கம் எதிர்வேதம், ஒரு பக்கம் சாமவேதம், ஒரு பக்கம் அதர்வண வேதம், இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் பகவானுடைய ஒவ்வொரு நாளத்தையா ஒவ்வொரு வாயினால சொல்றது. கொஞ்ச நேரம் இந்த நாமம், கொஞ்ச நேரம் கோவிந்த நாமம், கொஞ்ச நேரம் அச்சுத நாமம், கொஞ்ச நேரம் மாதவ நாமம், கொஞ்ச நேரம் கிருஷ்ணநாமம், கொஞ்ச நேரம் ராமநாமம். அதாவது எல்லாரும் அந்த மாதிரிதான் சொல்ற நிறைய நாமங்கள் சொல்றா, ஆனா மனசு சரியா இல்லை. இதெல்லாம் அத்தனை பேரும் பகவானுடைய நாமத்தை சொல்லுவா, விதவிதமான நாமங்களை சொல்லுவா. எத்தனை நாமத்தை சொன்னாலும் அவன் ஹிருதயத்தை ஒரே ஒரு மூர்த்தி தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு மூர்த்தியை இத்தனை நாமங்களாக ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பகவானுடைய கீர்த்தியை பார்த்தோம். ராமான் அப்படின்னு சொன்னா உடனே கையில கோதண்டம் வச்சுட்டு அம்பலாவதி வச்சிருக்க ராமனா சொல்லிவிடும். கிருஷ்ணன் சொன்னா அவனை கையில புல்லாங்கல் மாறி போயிடும். நாராயணான் சொன்னா வேற மாதிரி மாறி போயிடுறது. மாதவா கேசவா வைகுந்தான் ஒவ்வொரு நாமத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய ஹிருதயத்தை ரூபம் டக்கு டக்கு டக்குன்னு மாறிட்டு இருக்கு. அதனால துக்கம் இல்ல. எத்தனை நாமம் சொன்னாலும் ஒரே ரூபம் இருக்கும். அம்மா குழந்தைய கண்ணு குட்டி பட்டு குட்டி சொல்ல குட்டி ராஜாத்தி சமத்து வாடான் வா சமயத்தை கோவத திட்டவும் திட்டுவான். ஏதோ வார்த்தைகளை சொல்லி எந்த வார்த்தைகள் சொன்னாலும் இந்த அம்மாவுடைய ஹிருதயத்துல இந்த குழந்தை ரூபம் தான் இருக்கு, மாறுறது இல்லையோ. அந்த மாதிரி எத்தனை நாமங்கள் சொன்னாலும் ஒரே ஒரு ரூபம் ஹிருதயத்தை பிரகாசிக்கணும். அப்படி பிரகாசிச்சா தான் எல்லா நாமங்களுடைய கீர்த்தி என்னன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த பிரம்ம சதுர்முக பிரம்மா பரமபாக்யவான், நிஜமாவே பாக்யவான் அப்படின்னு சொன்னா பாக்யமான ஒரு ஜீவனை சொன்னா சதுர்முக பிரம்மா தான். யாருமே பகவானிடத்திலிருந்து நேர பிறக்கல. சதுர்முக பிரம்மா மட்டும்தான் பகவானுடைய தேகத்திலிருந்து தானே அவதரிச்சவர். மொத்தமா எல்லாரும் பார்த்தோம்னா பெண் பிள்ளைகள் தான். ஏன்னா ஒரு பெண்ணு தானே பெற்று கொடுக்கலாம், எல்லாரும் என்னால பெண் பிள்ளைகள் தான். அவ்வளவு ஆண்டில்லைன்னு சொன்னா சதுர்முக பிரம்மா, ஏன்னா பகவானுடைய தேகத்தை அவன் தானே புருஷோத்தமன், உத்தமமான புருஷன் சொன்னா பகவான் மட்டும்தான், மத்த எல்லாருமே ஸ்ரீகள் தானே ஜீவாத்மா. அதிலையும் இந்த எம்பெருமானுடைய திருவேணிலே நான்றதுனால அவர் நிஜமாவே ஆண் பிள்ளைன்னு சத்தியமா சொல்லலாம். அவ்வளவு சிரேஷ்டமா எம்மாண்பின் அயன்னாண்டு நாவினாலும் எடுத்து ஏற்றி ஈரிரண்டு முகமும் கொண்டு குலத்தேராழ்வார் யார் எப்படி எம்பெருமான் அனுபவிக்கிறாரோ அந்த பாவத்துக்கு தான் மாறினேன். ஆதிசேஷனா இவர் ஆதிசேஷம் மாறிடுறார். ஆதிசேஷன் கண்களாக பார்க்கிறாருன்னா இவருக்கு உடனே ஆயிரம் தலைகள் வந்துடுறாரு, ரெண்டாயிரம் தலைவர் அப்படியே எம்பெருமான பார்த்துறாரு. பார்க்காம சொல்ல முடியாது, ஸ்வயம் அனுபவிக்காம இப்படி பாசுரங்கள் சத்தியமா சொல்லவே முடியாது. ஒரு எலி இருக்கு, இல்லாட்டி ஒரு பள்ளி இருக்கு, இல்லாட்டி ஒரு பெரிய புடி இருக்கு, அற்புதமான ஒரு விருஷம் இருக்கு, ஆழ விருஷம் இருக்குன்னா இந்த பற்றிய விஷயங்களே தெரியாத வாழ்ந்தபடி பேச முடியுமா, உள்ளபடி வர்ணிக்க முடியுமா? அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, ஆதிசேஷனா மாறி அப்படியே அனுபவிச்சு சொல்றாரு. தான் ஆதிசேஷனா மாறிடுறார். ஒரு வழி வந்தாலும் ஒரு ஆனந்தம் வந்தாலும் நம்மளே உணர்ந்தா தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி பக்தி கூட அவாவா உணர்ந்தா தான் அதை பத்தி பேச முடியும், உணராம பேச முடியாது. அந்த மாதிரி இவர் என்ன பக்தனை நினைச்சு அவர் என்ன பாவத்தை அனுபவிச்சான்னு சொல்றாரோ அந்த பக்தனா முதல்ல இவர் மாறிடுறார். அந்த பாத்திரமா இவர் மாறிடுறார். அதுதான் பக்தாளுடைய பெரிய பலம். இடங்கள்ல பார்த்தோம்னா திருமங்கை ஆழ்வார் சுவாமி நம்மளோட பாசங்கள்லாம் பார்த்தோம்னா பகவத் தியானத்துக்காக எங்கிற விரகத்துல இருக்கிற ஒரு ஸ்திரீயா மாறிடுவா, ஒரு நாயகியா மாறிடுவா, அந்த நாயகியுடைய தோழியாவும் மாறுவா, அந்த தோழியுடைய அம்மாவும் மாறுவா. சமயத்தை பார்த்தா தோழியும் அம்மாவும் இருப்பான். இவர் இருக்கிறதோ புருஷன், தேகம் என்னமோ புருஷன், அந்த புருஷ தேகத்தை விட்டுட்டு தான் புருஷன்ற எண்ணத்தையும் விட்டுட்டு
ஒரே பாசுரத்தையே பார்த்தா தாயார் மகள் தோழி இத்தனை பாவத்தோடு போயிட்டு 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 வந்து அவங்கள விசேஷமா பாடுவோம் முடியுமா அப்படின்னா பகவத் ஞானத்தின் எல்லையில இருந்து பார்க்க. அந்த மாதிரி குலசேகர ஆழ்வா இந்த சத்துர்முக பிரம்மாவுடைய ஆனந்தத்தை நினைச்சு மயங்கி போறா எம்மாண்டி அயன். இந்த பிரம்மாவுக்கு அஜன்னு ஒரு திருநாமம், அகாரக விஷ்ணு வாசகன்னு சொல்லுவோம். அகாரம் இருக்கு அந்த வாழ்க்கையே விஷ்ணுவை குறிக்கக்கூடாதான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகன்னு சொல்றாலே பகவானுக்கு சொல்லும்படியான அற்புதமான குரல் தான் எல்லா பெரியவாலும் இங்க இருக்கும் சாதிச்சிருக்கா. இந்த இடங்கள நிரூபணம் பண்ணா வைஷ்ணவபுரமான ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் நிரூபணம் பண்ணா திருக்குறளை. அந்த மாதிரி இந்த அகாரம் சொல்லியாசாலே இந்த விஷ்ணு தானா, அந்த விஷ்ணு இடத்திலிருந்து ஜனிச்சதுனாலேயே இந்த பிரம்மாவுக்கு அஜன் அயன்னு தமிழ்ல திரிஞ்சு வருது. அஜன் ஒரு பேரா. அதே சமயத்துல பகவானுக்கும் அஜன்னு சொல்றான். நான் ஜாயத்தை அவன் பிறக்கிறதே கிடையாது, அதனால அவனுக்கும் பிறப்பில்லாதனால அவனுக்கும் அஜன் ஒருத்தினா. இந்த இடத்துல பிரம்மாவை சொல்றான் எம்மாண்டி அயன் நான்கு நாலு நாள், நாலு நாக்கு இருக்கு, நாலு நாக்கு என்னடா அவனை எடுத்து ஏற்றி விதவிதமா பகவானுடைய நாமத்தை எடுத்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கான். எம்மாண்டின் அயன் நான்கு நாவினாலும் எடுத்து ஏற்று நீர் இரண்டு முகமும் கொண்டவன் நான்கு முகங்கள் நிஜமாவே பரம்பரியம். பகவானை பார்த்துட்டே இருக்கலாம், பகவானை பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு முகத்தினால பகவானுடைய ஒரு அவயவத்தை பார்க்கறது. சமயத்தை பார்த்தோம்னா அந்த திருவனந்தபுரம் எல்லாம் போனோம்னா மூன்று வாசலாக இருக்கு, திருவடி திருநாவி திருமுக மண்டலம். சத்துர்முக பிரம்மாவா இருந்து சொன்னா ஒரு முகத்தை கொண்டு பகவானுடைய திருவடியே பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு முகத்தை கொண்டு பகவானுடைய திருநாவியே பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு முகத்தை கொண்டு பகவானுடைய திருமுக மண்டலத்தையே பார்த்துட்டு இருக்கலாம். அவ்வளவு சுகமா இருக்கும். ஏன்னா நம்ம திருவடியை பார்க்கும்போதோ திருநாளியோ பகவான் நம்மளை பார்ப்பான, அதை நம்ம பார்க்க முடியாது. ஆனா நம்ம அவனை பார்க்கிற சமயத்துல அவன் வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருப்பான். ஆனா சத்துர்முக பிரம்மாவுக்கு எடா பாக்கியம்னா எதை பார்த்தாலும் பகவான் நம்ம எப்படி அனுபவிக்கிறோன்றது அவன் பார்க்கறத நம்மளால பார்க்க முடியும். அது பரம சுகம். நிஜமாவே என்ன ஒரு பாவம் இருக்கணும் குலசேகராக இருக்கு. கற்பனையில கூட இப்படி ஒரு பக்தி நம்மளா பண்ண முடியுமா, பண்ணிருக்கணும் ஆசைப்பட வந்திருக்காரு. நிஜமாவே கடவுளை கூட ஓஹோ பக்தின்னா காத்தால ஏந்துக்கிறது விளக்கு ஏற்கிறது கோவிலுக்கு வர்றது இவ்வளவுதான் பக்தி முடியும். அந்த சமயத்துல இதையெல்லாம் மீறி இப்படி எல்லாம் எம்பெருமான அனுபவிக்க முடியும்னு சாதிக்கிறாருன்னா எத்தனை ஆச்சரியம். நீர் ரெண்டு முகமும் கொண்டு அந்த எம்பெருமானோட பார்த்து 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 இந்த சத்துர்முக பிரம்மா அனுபவிக்கிறார், அனுபவிக்க முடியும், அனுபவிக்கணும். அதற்காகத்தான் இந்த மனுஷ சொன்னா நீதி பாத்திரம் நாளைக்கு பாது. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய், சமஸ்த பாகவதல் கோ ஜெய், கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய், கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம், சர்வம் குரு அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய், ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய், ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய், லோகா சமஸ்தா ஸ்துதினோ பவந்தோ, லோகா சமஸ்தா ஸ்துதினோ பவந்தோ, லோகா சமஸ்தா ஸ்துதினோ பவந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.